கிறிஸ்துக்கள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடன் ஊழியர்களே, விசேஷமாக அருமையான சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் காலை மன்னா ஊழிய சார்பாக வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய இருதயத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மிகுந்த ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கிறது. இந்த நாளிலும் பெண்களுக்காக விசேஷ செய்தியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த இரண்டாவது மாதம் 24வது நாளிலும் 334வது காலை மன செய்தியை உங்களுக்காக விசேஷமாக சகோதரர்களுக்காக பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இது பெண்களுக்கான செய்தியாக இருந்தாலும் நான் எப்போது சொல்வது போல சகோதரர்களும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இது நமக்கு எல்லாருக்கும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகோதரிகளை ஜெபத்தோடு கேளுங்க. ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு இடையில கட் பண்ணிட்டு போயிடாதீங்க, முழுதையும் கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய சகோதரிகளுக்கு இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொடுத்து அவர்களும் இந்த செய்தி மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி ஒரு சகோதரியை காணப்பட வேண்டும் என்று நானும் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இந்த நாளிலும் எப்போதும் நமக்கு அதிகமாக நல்லா தெரிந்த ஒரு குடும்பத்தை குறித்து நமக்கு சில காரியங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 11:35 எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 11:35 சொல்லியிருக்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டோட இருதயத்தை குறித்து தியானித்து கொண்டுவரும். ஒரு மனசில் கண்ணீர் வரும்னு சொன்னால் சும்மா கண்ணீர் வருது. இருதயம் உடைக்கப்படும்போது, இருதயம் பாரப்படும்போது, இருதயம் நொறுக்கப்படும்போது, அல்ல இருதயம் ஏதோ ஒரு காது ஏக்கம் உண்டாகும் போது தான் கண்ணீர் வரும். சும்மா கண்ணீர் வராது. சில பெண்கள் இருக்கிறாங்க, சும்மாவே கண்ணீர் வடித்து காரியம் சாதிக்கிற பெண்கள் சில இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா கண்ணீர் வடிப்பாங்க. கண்ணீர் வடித்தவொடனே காரியம் சாதிக்கப்படும். இது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சிலர் இருப்பாங்க. புருஷங்கிட்ட ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா புஷ்கர் கண்ணீர் வடிச்சிருவாங்க. சில பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா உடனே கண்ணீர் வடிச்சிருவாங்க. இருதயம் உடையாது, இருதயம் பாரப்படாது, இருதயம் துக்கப்படாது. இது வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க நீலி கண்ணீர்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணீர் இயேசு கிறிஸ்து வடிக்கலை. நாமளும் அப்படிப்பட்ட கண்ணீர் வடிக்கிற சகோதரியாக நம்ம நினைச்சிக்கூடாது, காணப்படக்கூடாது. இயேசு கண்ணீர் வடித்தது, உள்ளம் உடைக்கப்பட்டு, இருதயம் நொறுக்கப்பட்டு, இருதயம் பாரப்பட்டு, ஏக்கப்பட்டு, அது நிமித்தமாக அவர் கண்ணீர் வடித்தார். இது காரணம் தெரியும் உங்களுக்கு. லாசரு, மார்த்தாள், மரியாள் அன்பான குடும்பங்கள், இயேசுவை நேசித்த குடும்பம். இயேசு அடிக்க அந்த வீட்டில் போய் தங்குவதை வழக்கம் வைத்திருந்தார். இயேசுவை நேசிப்பாங்க, இயேசுக்கு நல்ல உணவுலாம் கொடுப்பாங்க, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட இயேசு நேசிக்கிற அந்த குடும்பத்திலும் ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்டது. அந்த குடும்பத்துக்கு ஒரே ஆதரவு லாசர் தான். இயேசுக்கு அடுத்தபடி லாசர். அந்த குடும்பம் அம்மா அப்பா இருக்கிறதா சொல்லலை. ரெண்டு சகோதரிகள், ஒரு சகோதரர். அந்த லாசர் இப்போ என்ன பண்ணிட்டார், மரித்து போயிட்டார், மரித்து போட்டார். அது அந்த சம்பவத்தில் தான் இயேசு என்ன செய்கிறாரு, கண்ணீர் வடிக்கிறதே பார்க்குறோம். ஸ்தோத்திரம். 36 அடுத்த சொல்லுது, அங்கே இருந்த யூதர்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. யூதர்கள் நீ ஸ்தோத்திரம். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவா சிநேகித்தார் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப கண்ணீர் வடித்து என்ன காரணம், சிநேகித்த ஒரு மனிதன் மரித்து போனான். அந்த பாரத்துலதான் அவர் கண்ணீர் வடிக்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இருதயத்தினை கொஞ்சம் நீ அறிந்து கொள்ளணும் சகோதரிகளே. ஏன்னா இத்தனை சில வேலைகள் இன்னைக்கு சகோதரர் சிலர் அவசரப்பட்டு நல்லதும் செஞ்சிருவாங்க, சில தீமையும் செஞ்சிருவாங்க. நல்லதே பேசிடுவாங்க, சில தீமையே பேசிடுவாங்க அவசரப்பட்டு. நான் சில வேலைகளில் இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு காரியம் அவருடைய அவர் நன்மைகள் தாமதப்படும் போது பட்டுன்னு ஏதாவது தவறாக சொல்லிடுவாங்க. சில வேளையில் விசுவாசத்தில் பின்வாங்கி போயிடுவாங்க. அதனால தான் பெண்களே பார்த்து சொல்கிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி அப்படின்னு சொல்லப்படும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. பெண்கள் நான் குறைவாக சொல்ல, மேன்மையானவர்கள், கனத்துக்குரியவர்கள், மதிப்புகளும் மரியாதைக்குரியவர்கள், ஆண்டு பிரியமானவர்கள் பெண்கள், அதில் குறைவாக சொல்லலை. ஸ்தோத்திரம். சரி, இப்போ அப்போ அவனை நேசித்தபடினால் நேசித்தன் மறித்து போனானே என்று சொல்லி இயேசு நினைச்சா கண்ணீர் வடிக்கதே பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 17 இருந்து தொடர்ந்து வாசி பாருங்க, நிறைய காரியம் கற்றுக்கொள்ள முடியும். முக்கியமான ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுப்படுத்தி நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த 20 வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது, இந்த பிரச்சனை துயரம் நடந்து போச்சு, மரணம் வந்துட்டு, இப்போ இயேசு வருகிறார் என்று சொல்லி மார்த்தாள் கேள்விப்பட்டு அவர் எதிர்கொண்டு போனால் மரியாள வீட்டில் உட்கார்ந்துட்டார். கொஞ்சம் நல்லா நீ கவனிக்கணும் சகோதரிகளை. இயேசு வர்றான்னு கேள்விப்பட்டாச்சு, மார்த்தாள் எழுந்து வேகமாக போயிட்டாங்க, ஆனால் மரியாள் வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ பார்த்தா
மரியாள் வந்து ஏதோ இயேசுவை மதிக்காதது போல தெரியும். மார்த்தால் இயேசு ரொம்ப மதிச்சது போல அவங்களுக்கு தெரியும். அது எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியல. ஆனால் சம்பவம் அவங்க போனாங்க, இவங்க வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இருந்துட்டு மார்த்தால் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி, நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் செய்ய மாட்டான் மறிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கு. இந்த சம்பவத்தை நான் சொல்லும்போது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு ரொம்ப அன்பானவங்க ஒருத்தர், நம்ம விசுவாசி ஒருத்தர் நான் மதுரையில் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஒரு சகோதரர், ஒரு ஆம்பளை பையன், ஒரு பொம்பளை பிள்ளை தான். அந்த பையனுக்கு இந்த டெங்கு காய்ச்சல் அந்த வந்த அந்த புதுசில் ரொம்ப காய்ச்சலில் ரொம்ப சீரியஸ் ஆகி மதுரை ஜிஹெச்சில் சேர்த்துருக்குறாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, முதல் நாள் ஃபோன் பண்ணாங்க, ஐயா பாசிபிள் இருக்குது ஜாப் பண்ணிங்க அப்படின்னாங்க. மறுநாள் ரொம்ப சீரியஸாக இருக்கு, வந்து கொஞ்சம் ஜாப் பண்ண முடியுமான்னு சொன்னாங்கன்னா உடனே வாரேன்னு சொல்லிட்டு போனேன். போய் நாங்கள் போகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் அந்த அருமையான சவுனி இறந்து போயிட்டான். அந்த தாய், அந்த தகப்பன், அந்த அதோடைய பாட்டி எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பையனோட பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா ஒரு 5 நிமிஷம் முன்னால் வந்திருந்தீங்கன்னா என் பேரனை, என் பேரன் பழைச்சிருப்பான், ஏன்னா நீங்கள் ஜோமன்னா உங்கள் இயேசு கேட்பாரு. அந்த தாய் வந்து ரட்சிக்கப்படாதவங்க, ஆனால் இங்கே ஊழியத்தில் எங்கள் மூலமாக அநேக அற்புதம் நடந்திருக்குது, அவங்களுக்கு தெரியும். அநேக அற்புதம் கத்த கிருபையால் நடந்திருக்குது. எங்கள் ஜெபத்தை கேட்டு கத்தர் கிருபை நிறைய அற்புதம் நடந்திருக்கிறார். இது அந்த அந்த பையனோட பாட்டி பார்த்துனா சொன்னாங்க, நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஜோமனிங்கன்னா என் பேரன் செத்துருக்க மாட்டேன்னு சொல்லி கதறி கதறி அழுதாங்க. உள்ள ஏன் உள்ள உடஞ்சி போச்சு. இதே மாதிரி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உள்ள உடைக்கப்பட்டது. மரியாள் சொன்ன மாத்தா சொன்னாங்க, நீர் இங்கே இருந்தீரானால் என் தம்பி மறிச்சிருக்க மாட்டானே என்று சொல்வதை அங்கே பார்க்கிறோம். பிரியமான கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாச வார்த்தை சொல்றாவா, அதுதான் ரொம்ப பிடிக்குது. சொல்லிட்டு இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த பாட்டியம்மா சொன்னது போல சொன்ன, இப்போ நீங்க என்ன கேட்பீங்களோ அதை தேவன் தருவார் ஐயா என்று சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவும் தேவனுக்குள்ள உறவை குறித்தும் இந்த மார்த்தா நன்கு அறிந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரிகளே, இதை போல நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் தேவனை குறித்து எல்லாம் அறிந்திருக்கிறதாய் காணப்படும். எவ்வளோ அழகான வார்த்தை. நீர் கேட்டுக்கொண்டா நிச்சயம் தேவன் செய்வார், பதில் தருவார்னு அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போ இயேசு சொன்னார், சரிம்மா. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தழுவான், உன் சகோதரன் உயிர் தழுவன். இவர் சொன்னது இப்பொழுதே உயிர் தழுவான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொன்னார். அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அது உயிர் தழுவல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர் தழுவான் என்று அறிந்திருக்கிறேன். இதுலயும் நான் மார்த்தாளுக்கு ஒரு மார்க் போடுறேன். ஏன்னு சொன்னா இன்னும் மனித வாழ்க்கையை குறித்து நல்ல ஒரு அறிவு இருக்கு. ஏன்னா மறி பிறப்பாங்க, வாழ்வாங்க, மறிப்பாங்க, மீண்டும் உயிர் தழுவார்கள். இயேசுக்கு பிரியமா வாழ்ந்தா பரலோகத்துக்கு போவாங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போவாங்க. உயிர் தழுதல் உண்டு என்பதை இந்த சகோதரி நன்கு அறிந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரிகளே, இதை போல் நீங்களும் நல்ல வேதத்தில் நல்ல தேர்ச்சி உள்ள ஒரு சகோதரியை காணப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் நிறைய வித்தியாசமான உபதேசங்கள் வருகிற காலங்களில், இந்த காலங்களில் அநேகர் தன் வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் என்று புலம்பி தவித்துக் கொள்ளும் இந்த காலத்தில் நீங்கள் நல்ல வேத அறிவுள்ள ஒரு சகோதரியாக இருப்பீங்கன்னு சொன்னால் தவறான உபதேசத்தையும் அடையாளம் கண்டுகொள்வீர்கள். தேவையுள்ள ஜனங்களுக்கு தேவையான வார்த்தையை சொல்லி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு அவனோட பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா, வேதம் சொல்லியிருக்கிறது ஏற்ற வேலை சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய தேவைக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நல்ல வேத அறிவுள்ள ஒரு சகோதரியை காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமான சகோதரிகளே, அதிகமாக வேதம் வாசிங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை அப்படி பயன்படுத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, சொல்லிட்டு அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அங்க பாத்தீங்கன்னா நானே உயிர்த்தும் சத்தியம்லாம் சொல்லியிருக்கிறாரு. 26 வசனத்துல உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனும் என்றைக்கு மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? என்னை விசுவாசிக்கிறவ மறியாமல் கூட இருப்பான். இப்படி சொல்லி சில பேசிட்டு இருக்கிறாங்க, பாக்குறோம் கர்த்த சோத்திரம். 27 வசனம் சொல்லி இருக்கிறது, அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனை கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். சகோதரிகளே, இந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். அதே நேரத்தில் உங்கள் மூலம் அநேகருக்குள் இந்த விசுவாசம் வரணும். ரெண்டு, உங்களுக்குள் இந்த விசுவாசம் இருக்கணும், உங்கள் நிமித்தம் அநேகர் விசுவாசிக்க வேண்டும். இதை இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் இரட்சகர், மேசியா,
அவர் தான் பரலோகத்து வழி, அவர் தான் பாவ மன்னிப்பு என்பதை உங்கள் மூலம் அநேகர் அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாட்டில் அநேக நிலந்து நாட்கள் சொல்லி ஜபத்தில் அதிகமாக இருக்கிறாங்க, ஜபிப்பாங்க, சில உபவாசம் இருப்பாங்க, சில மட்டன் சிக்கன் சாப்பிடாமல் இருப்பாங்க. அது அவருடைய காரியம். புசிக்கிறவரும் கர்த்தருக்கு புசிக்கிறான், புசியாமல் இருக்கிறவரும் கர்த்தருக்கு புசியாமல் இருக்கிறான். இது சரியா தப்பா அந்த பக்கம் நான் போகலை. ஆனாலும் இந்த நாட்களில் கல்வாரி பாடுகளை நினைக்கிற இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வார்த்தை அநேகர் இயேசுவை விசுவாசிப்பதற்கு ஒரு வழிகாட்டும் மகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அநேகரை தேற்றுகிற ரட்சிப்பில் கொண்டு வர வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆயத்தமாக இருப்பீங்களா சகோதரிகளே? அப்படி பயன்படுங்களா? நீங்கள் நிச்சயம் கர்த்தருடைய பயன்படுத்துவதற்கு அவங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம் சொல்லிட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படி தொடர்ந்து கொஞ்சம் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா 32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து. இப்போ மார்த்தாள் மரியாதை சொல்கிறான், இயேசு வந்திருக்காரு சொல்லிட்டு. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், அவரை கண்ட உடனே ஆண்டவரே அவர் பாதத்தில் விழுந்து மரியாள் செய்யாத ஒரு காரியத்தை மார்த்தாள் செய்யாத ஒரு காரியத்தை மரியாள் செய்கிறார். பாதத்தில் விழுகிறாள். மார்த்தாள் அதை செய்யலை. விசுவாசமாக இருந்தா, நல்லா அன்பாக பேசினா, தேடி போனா, ஆனாலும் இப்போ மரியாதை பண்ணுறான்னா பாதத்தில் விழுந்துட்டாங்க. இந்த பாதத்தில் விழுகிறதுல 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா 1000 தியாகங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா 1000 ஆசீர்வாதங்களுக்கு இது படியாக இருக்கிறது. யாருடைய பாதத்தில் விழுவது. அல்லேலூயா. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க காலில் விழுவாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில காரியம் சாதிப்பது சில காலை பிடிச்சி, ஐயா உன் காலை பிடிச்சி கேட்குறேன், எனக்கு உதவி செய்யான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உலக காரியம். ஆனால் ஆண்டுடைய பாதத்தில் விழுவதில் 1000 அர்த்தம் இருக்கிறது. தாழ்மையை குறிக்கிறது, அர்ப்பணிப்பை குறிக்கிறது, விசுவாசத்தை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துவதை காணப்படுகிறது. அற்பங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுது. பாதத்தில் விழுந்து அந்த மார்த்த சொன்ன வார்த்தை இவனு சொல்லுங்க, நீர் இங்கே இருந்தாலும் என் சகோதரன் நினைச்ச மாட்டான், மறிக்க மாட்டான் என்று சொன்னார். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்து. ஆவியில் கலங்கி துயரமடைந்து, இந்த கலக்கம் தான் இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கலக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவில் கலங்கி எங்கே வச்சிருக்கேன் கேட்கும் போது கூட்டிட்டு போனாங்க அவங்க, அங்கே எங்கே வைத்தேன்னு சொன்னால் வந்து பாருந்தார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அவர் சிலர் இப்படி சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 39 வரும்போது இயேசு அந்த கல்லையில் வந்து கல்லை எடுத்து போடுங்க அப்படிங்கிறார். அப்போ மருத்துவரோட சகோதரி அந்த மார்த்தாள் சொல்றார், ஐயோ ஆண்டவரே, நாருமே 4 ஆயிடுச்சு என்று சொல்றார். இவ்வளோ அவருடைய மாமிச ரீதியாக சொல்ற நார், அது உண்மைதான். பாடி என்ன செய்யும்? 4 நார்த்தான் செய்யும். அதை உண்மையை சொல்கிறாங்க அவங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அந்த 40 அவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அன்பு சகோதரிகளே, நீங்கள் கர்த்தரோட வார்த்தையை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்கள் மூலம் அநேகர் தேவ மகிமையை காண்பார்கள். நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு உத்தரவாதம் உள்ள சகோதரியாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாசிப்பு 41 வாசி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மரித்தன் வைக்கப்பட்ட இடத்தில் கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்க, இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. இயேசு என்ன செய்கிறாரு? உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறார், நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு ஜெபிக்கிறார், பாரம் நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறார். என் நேசித்த குடும்பம், என் நேசித்த குடும்பத்தில் ஆண்மனாக இருந்த ஒரு ஆதரவாக இருந்த ஒருத்தர் மறித்து போனங்கிற அந்த வேதனையோடு ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்ன செய்யலாம்? இப்போ ஸ்தோத்திரம் ஜெபிச்சுட்டு லாசுவே வெளியே வா என்று உரத்த சத்தமாக கூப்பிட்டார். லாசுவே வெளியே வா ஜோமேட்டு சொன்ன உடனே லாசர் என்ன பண்ணார்? உயிரோடு எழுந்து வந்ததை பார்க்கிறோம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலையால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சிலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னதை பார்க்கிறோம். அன்பான சகோதரிகளை ஸ்தோத்திரம். இப்போ நான் இருந்து இந்த நாள் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்மளும் சொல்வேன் நல்லா ஜெபிச்சுட்டு இந்த நாட்களில் உபவாசோடு ஜெபிக்கிற மக்கள் உண்டு, இன்னும் அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற மக்கள் உண்டு. இந்த நாட்களில் லாசர்வை போல நம்முடைய இந்திய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இன்னைக்கு மறித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மறித்த வாழ்க்கை, அது என்ன பாச மறித்த வாழ்க்கை? அந்த இளையகுமாரனை பற்றி அவன் தகப்பன் சொல்ல தெரியுமா, இவன் மறித்தான் மீண்டும் உயிர்த்தான். அப்போ தகப்பனோட தூரமாக போகிறவங்களை குறித்து வேதம் மறித்தவன் என்று சொல்கிறது. உண்மையிலேயே செத்து போகிறவன் அந்த வேதம் நித்திரையாக இருக்கிறான்னு சொல்கிறது. பார்த்தீங்களா,
உலக வார்த்தைக்கு வேத வார்த்தைக்கு எதிர்மறையாக இருக்கும். உலகம் செத்து போனவனே செத்துட்டான்னு சொல்லும், தூங்குறவன் தூங்குறான்னு சொல்லும். ஆனால் வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா, உண்மையிலேயே மறித்து போனவனே நித்திரையாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து மத்தியத்தில் வரும்போது உயிரோடு எழுப்பான். ஆனால் என் தகப்பினுடைய இயேசு தூரமாக இருக்கிறவளே மறித்து போனான்னு சொல்லப்படுது. அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் அறிந்து அறியாமலோ தேவனை குறித்து அறிவில்லாதபடி, இவர் தான் மேசியா ரட்சகர் என்று அறிவில்லாதபடி, தெரியாதபடி, எத்தனையோ ஜனங்களை தெரிந்து ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதபடி மறித்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னால் நாலு நாளாயிட்ட நாற்றம் எடுக்குமே. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு அநேக ஜனங்கள் தன் வாழ்க்கை நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வாலிய பிள்ளைகள் தாய் தகப்பனை வேதனைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கணவனால் மனைவியாக இருக்கிற வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மனைவியால் கணவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் சில அறியாமையினால, சரி தவறான பேச்சு பழக்க வழக்க நடவடிக்கையினால நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு இந்த லாசரு மரித்து போய் நாற்றம் எடுத்த லாசரு உயிரோடு எழும்ப வேண்டும் என்று மரியாளும் மார்த்தாலும் விசுவாசத்தோடு ஆண்டோட பேசி அவர் காலில் விழுந்து அவரை வணங்கினது போல வரவேற்றது போல, அருமை சகோதரே, இன்றைக்கு இந்த தேசத்தில் உள்ள மறித்து கொண்டிருக்கிற நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட ஜனங்களுக்காக ஆண்ட சமூகத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் விழுந்து கிடந்து ஜெபிக்க வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் உள்ள இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கண்ணீர் வடித்தது போல நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். அவர் எப்படி பாரப்பட்டு இருதயம் நொறுக்கப்பட்டது போல உனக்கு இருதயம் நொறுக்கப்பட வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். அருமையான சகோதரிகளே, நொறுக்கப்பட்ட இதயத்தோடு உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் வடிக்கிற கண்ணீர் நிமித்தம் அநேக லாசர்கள் ரட்சிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டவனாக பழித்து கொண்டவனாக நித்தியஜீவன் ஆயத்தம் உள்ளவனை மாற்றுவதற்கு ஆண்ட இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்காக தான் பூமியில் வந்து கல்வாறு சிலுவில ரத்தம் சிந்தி பாடுபட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு நொறுக்கப்பட்டு முழு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த பூமியில மரித்து கொண்டு மரித்த வாழ்க்கை வாழ்ந்த ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, நரகத்தை நோக்கி போகிற ஜனங்கள் பரலோகத்தோடு சேர வேண்டும் என்று சொன்னான் இயேசு கல்வாறு சிலுவில ரத்தத்தை ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து முன்பாக தாழ விழுந்து கண்ணீரோடு ஜெபிப்பீங்கன்னு சொன்னா உங்கள் ஜெபத்தின் நிமித்தமாக அநேக லாசுகள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உங்க குடும்பத்தில் அப்படி யாராவது நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா தப்பா நினைக்காதீங்க. உங்க கணவனா இருக்கலாம், உங்க தகப்பனா இருக்கலாம், உங்க சகோதரனா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், யாரோ விசுவாசியா கூட இருக்கலாம், அண்டை அயலகத்தர கூட இருக்கலாம். அவர் செத்து போன வாழ்க்கை நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தானா, அவர்களுக்காக தேவ சகோதரனை கண்ணீர் வடிக்கும் போது உங்க கண்ணீரை கண்டு காண்கிற தேவன் அன்றைக்கு மரியாளினுடைய கண்ணீரை கண்டு மார்த்தாள் கண்ணீரை கண்டு லாசர் உயிரோடு தெய்வம் உங்க கண்ணீரை கண்டு அநேகர் உயிர்ப்பிப்பதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். சகோதரிகளே, அந்த பாரத்தை ஜெபிப்பீங்களா? இயேசு கிறிஸ்து இதயத்தில் இருந்து அந்த பாரம் உங்க பாரமாக ஏற்றுக்கொள்வீங்களா? இயேசு கிறிஸ்து உள்ளம் உடைத்து கண்ணீர் வடித்த போல நீ கண்ணீர் வடிப்பீங்களா? நிச்சயம் கர்த்தர் உங்களை கொண்டு அநேகர் ரட்சிப்பார். இந்த நாட்கள் முடிவதற்கு முன்பாக உங்கள் கண்ணீரை கண்டு உங்கள் ஜெபத்தை கண்டு அநேகர் ரட்சிப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உங்களை அர்ப்பணிங்கள், செயல்படுங்கள், கர்த்தர் நிச்சயம் அப்படி செய்வாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, சத்து கேட்ட அருமையான சகோதரிகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டு அழிந்து போற ஆத்மாய் கொடுத்து ஒரு பாரத்தோடு உடைய பாதப்படி விழுந்து கிடக்கிற மக்களாய் காணப்பட கர்த்த கிருபை செய்ய. அன்று சகோதரிய கண்ணீரை கண்டு ஜபத்தை கேட்டு அநேக ரட்சிக்கப்பட, அப்படியே குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்பட, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்பட கணவன், ரட்சிக்கப்பட பெற்றோர் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்த உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்த அப்படியே சகோதரிகளை பயன்படுத்தி அனைவரும் ரட்சிப்பதே ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்த நிச்சயங்களை பயன்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்த ஸ்தோத்திரம். மீண்டும் கர்த்த சித்தமானால் நாளை ஒரு புதிய காலை மன்னோடு உன் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவ கிருபை அவனை தாங்கட்டும். மாறனாதா, இயேசு வருகிறார், ஆயத்தப்படுவோம், அநேகர் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உன் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.